வெல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல படிங்க. உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அரபு நாடுகள்ல நேத்திலிருந்து ஒரு ஹேஷ்டாகும் சரி ஒரு பிரச்சாரமும் சரி முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பைக்காட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ், இந்திய பொருட்கள் யாரும் வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பாஜகவை சேர்ந்த 2 அப்பர்சன்டிகள் பேசினது தான் காரணம். ஆமா, அது யாருங்கிறத சோக்ல போய் பாத்துடலாமா? ஓகே, வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண். சிபி சக்கரவர்த்தி. ஞானவாவி மசூதி பத்தி ஒரு தொலைக்காட்சி விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் கலந்துக்கிறாங்க தேசிய பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா. கலந்துக்கிட்டு இஸ்லாம் மதத்தை பற்றியும் நபிகள் நாயகத்தை பற்றியும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் வந்து முன்வைக்கிறாங்க. அப்பயே சர்ச்சை ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டெல்லி பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் நவீன்குமார் ஜிண்டல், இவருமே தன்னுடைய ட்விட்டர் பக்கங்களில் சர்ச்சையான கருத்துக்கள் வந்து வெளியிடுறாரு நபிகள் நாயகத்தை பற்றி. இதுக்கு ரெண்டுக்கும் வந்து எதிர்த்து இஸ்லாமியர்கள் வந்து கான்பூரில் ஒரு கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அங்கேதான் வந்து மோதல் வெடிக்குது, கலவரம் வந்து வெடிக்குது. அங்கிருந்து நூல் பிடிச்ச மாதிரி இப்போ வந்து சர்வதேச பிரச்சனையாக வந்து மாறி நிற்குது. ஆமாம், மாறி நிற்குது. ஏன்னா வந்து பாஜகவுடைய அடிப்படையான ஒரு கொள்கை, தேசிய கொள்கை என்னென்னா சப்கா சாத் சப்கா நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அனைவருக்குமான ஒரு கட்சி, அனைவருக்குமான தேசியம் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு அடிப்படையான கொள்கை. நம்ம சின்ன வயசுலேயே வந்து படிச்சிருப்போம்ல, என்ன படிச்சு, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை வந்து மறந்துட்டு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் வந்து பேசுனது வந்து கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. அது இந்தியாவுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கலை. அது அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸ், அவங்க வந்து கலகத்தை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் கட்சியை விட்டு நீக்கம் பண்ணியிருக்கோம். ஒருத்தவங்களை வந்து இடைநீக்கம், இன்னொருத்தவங்களை வந்து முழு நீக்கமே பண்ணிட்டாங்க. நவீன்குமாரை ஃபுல்லாகவே நீக்கம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து விசாரணை அமைச்சிட்டு அதற்கு பிறகு முடிவெடுப்போன்னு சொல்லி சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க நுபுர் சர்மாவை. ஆமாம், இப்போ வந்து வளைகுடா நாடுகளில் நீ சொன்ன மாதிரி கத்தாரு, சவுதி அரேபியா, ஈரான் பல பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்மன் அனுப்பி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. தங்களுடைய கடுமையான கண்டனங்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆமாம், என்னன்னா கத்தாருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்திய தூதர் வந்து கூப்பிட்டுருக்காரு, தீபக் மிட்டல். அவர் வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வன்முறை போக்கையும் சரி வெறுப்புணர்வு தூண்டுற வகையான கருத்துக்களையும் சரி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிச்சயம் வந்து இந்தியா பொதுமன்னிப்பு வந்து கேட்கணும், இந்திய அரசாங்கம் வந்து கண்டிக்கணுங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க கத்தார் அரசு. ஆனால் இந்திய தூதர் என்ன வந்து பதில் சொன்னாருன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு, இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய தேசம் தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுமன்னிப்பு இப்போ கேட்கணும்னு சொல்லிட்டு கத்தார் அரசும் சொல்லுது. கத்தார் மட்டுமே இல்லை, மிக முக்கியமான ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு, கிட்டத்தட்ட இந்த அமைப்புல 57 நாடுகள் வந்து ஒன்னா இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கற அதோட தலைவர் வந்து தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவருமே இந்த சர்வதேச அரங்கல வந்து ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஆமா, என்னன்னா அடுத்தடுத்து ட்விட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா ஹிஜாபுக்கு வந்து இந்தியாவில சமீபத்துல தடை விதிக்கப்பட்டிருந்தது, முஸ்லீம்கள் நடத்துற அந்த கடைக்கெல்லாம் சேதம் விளைவிக்கப்படுது, அண்மை காலமாக இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமா இந்தியாவில வந்து விதிக்கப்படுது, முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்து இந்தியா முழுவதும் பரப்பப்படுதுங்கிற மாதிரி இந்த ஐஓசி ட்விட்டர் தளங்களில் தொடர்ந்து தங்களுடைய அடுத்தடுத்து ட்விட்டுகள் போடவுமே வந்து கொஞ்சம் ஒரு அசௌகரியமான சூழ்நிலை இந்தியாவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவங்களுமே இந்த ஐஓசிங்கிற அமைப்புமே வந்து இந்தியா பொதுமன்னிப்பு கேட்கணும்னு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா 57 நாடுகளுடைய கூட்டமைப்பு ஐஓசிங்கிறது, ஐஓசியே இந்த மாதிரி ஒரு நிபந்தனை வைக்கிறப்ப இந்தியா வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சிருக்கு. அது வந்து தனிப்பட்ட நபர்களுடைய கருத்து, ஒரு தேசத்தின் கருத்தை அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த நுபுர் சர்மா வந்து ஏற்கனவே பல்வேறு விதமான சர்ச்சை கருத்துக்களை இந்த மாதிரி ஊடகங்களை வந்து பேசி பல்வேறு விதமான அமைப்புகள்லாம் வந்து புகார் செஞ்சுருக்காங்க. அப்படியே வந்து அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்காதோடைய நீச்சியாக தான் இந்த மாதிரிலாம் போய் பேசிடுறாங்க. அதுவும் ஒரு ஊடகத்தில் பேசல, எனக்கு மேலிடத்தில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எனக்கு பழக்கம் பரிச்சயம், அவங்களாம் என்னுடைய கருத்தை வந்து பிரதிபலிப்பாங்க அப்படிலாம் அந்தம்மா பேசியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கருத்துலாம் வந்து அப்போ வந்து இப்படி ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டாக நீங்கள் வளர்க்குறீங்களா, கட்சியில் வளர்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ வந்து பொது மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்தியா வந்து எதிர்கொள்ளுது சுபி. ஆமாம், எதிர்கொள்ளுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓமன், கிட்டத்தட்ட அந்த இஸ்லாமிய அரசுகள் எல்லாமே ஒன்று கூடி இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட நிபந்தனை தான் வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா குவைத்தில் குப்பத்தொட்டியில் பிரதமர் மோடியோட படத்தெல்லாம் வந்து அச்சிட்ருக்காங்க நேற்று. அந்த படங்களுமே சமூக வலைத்தளங்களில் பரவலாக வந்து பகிரப்பட்டிருந்தது. ஏன்னா இது வந்து அவங்க வந்து புனிதமாக மதிக்கக்கூடிய இறைநபியை பற்றி இப்படி ஒரு கருத்து வந்து முன்வைக்கையில் தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு கண்டன குரலை வந்து எழுப்புறாங்க. ஏன்னா நிறையா வளைகுடா நாடுகள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமரும் சரி, நம்முடைய ஜனாதிபதியும் சரி போனப்போ ரொம்ப ஒரு மரியாதையோட உபசரித்த
மக்கள் தான் அவங்க, அந்த தலைவர்களும் அந்த மாதிரி தான் வந்து உறவை பேணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பாஜக எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாகவே இருக்குது சிபி, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை. ஆமாம், நான் இந்திய பொருட்கள், தடை செய்யப்பட்ட பொருட்கள், இந்திய பொருட்கள் யாரும் வாங்க வேண்டாங்கிற மாதிரி, ஏன்னா வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இந்திய பொருட்களாக இருந்திருக்கு, அதெல்லாமே பாலித்தீன் கவர் கொண்டு மூடி வச்சுருக்காங்க, யாரும் வாங்கக்கூடாத மாதிரி. ஒரு வருத்தமாக தான் இருக்குது அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து பகிர்றப்ப. ஆனால் லல்லு பிரசாத் யாதவ் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி வந்து இந்தியாவுக்குள்ளார ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி சில செயல்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, உள்நாட்டு போரை வந்து பிஜேபி ஊக்குவிக்கிறதாங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து முன் வச்சுருக்காங்க. இது தங்களுக்கான ஒரு சுய பரிசோதனையாக பிஜேபி எடுத்துக்கிட்டு வெளியே வரணும். பட் பார்ப்போம் இதை வந்து எப்படி அவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அண்ணாமலை திமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன்னு சொல்லிட்டு ஜூன் 5ஆம் தேதி நாள் குறிச்சிருந்தாரு. நேற்று வெளியும் விட்டுருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம், எக்ஸல் சீட் இல்லைனா, எக்ஸல் சீட் இல்லை. ஆனால் வந்து என்னன்னா, ரொம்ப தெளிவாக ஒரு இதை ஸ்டடி பண்ணிட்டு வந்து தான் பேசுறாரு. ஆனால் அது வந்து உண்மையாகவே தரவுகளோட வந்து பேசினாரா, இல்லை வந்து அதிரடி அறிக்கை அந்த மாதிரியான அதிரடி அறிக்கை அண்ணாமலை ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாரா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ எதிர்த்தரப்பும் வந்து ஒரு தரவுகள்லாம் எடுத்துகிட்டு பேசுறாங்க. என்னத்தையாவது வளரிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நியூட்ரிஷன் கிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க, அம்மா நியூட்ரிஷன் கிட்டுன்னு இருந்தது, கர்ப்பிணிகளுக்கான அந்த சத்து மாவு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் வந்து அம்மா பேரில் இருந்ததை இவங்க வந்து உடனே நியூட்ரிஷன் கிட்டுன்னு மாற்றினாங்க. மாற்றின பிறகு அதுக்கான அந்த கொள்முதல் பண்ணுறது ஆவின் மூலமாக பண்ணாமல் அனிதா அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்தின் மூலமாக வாங்கினதில் கிட்டத்தட்ட ஒரு 77 கோடிக்கான நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதை வந்து இவங்க சரிக்கட்டவே இல்லை. அதே போல் இரும்பு சத்து டானிக் கொடுக்கறதுல ஒரு டானிக்கோடைய அந்த பாட்டிலோடைய விலை 45 ரூபா, ஆனால் இவங்க வந்து 224 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பின்னணியில் இருக்கிறது யார்னா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த அண்ணா நகர் எம்எல்ஏ இருக்கார்ல மோகன், அவருடைய பையன் கார்த்தி, அவர் வந்து திமுகவில் ஐடி விங்கில் ஒரு அவர் தான் ஹெட்டு, உதயநிதியோடைய வலதுகரம் மாதிரியே இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிறாரு. ஓகே, இதுக்கு வந்து மாஸ் போன இன்னைக்கு வந்து தெளிவாகவே நேற்று சொன்னார், இன்றைக்கும் சொல்லியிருக்காரு, ஆதாரபூர்வமற்ற குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு நேற்று மறுத்திருந்தாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, ஆவின் எப்படி வாங்க முடியும், ஆவின்ல அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காஃபி போகிறதுக்கும் டீ போகிறதுக்கு தான் உதவுமே தவிர கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து தர வகையில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. WHO என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் தான் வந்து நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கான மீட்டிங்கும் பிப்ரவரி மாதம் நடந்தது. அந்த மீட்டிங்லேயுமே ஆவின் துறை அந்த நிர்வாகம்லாம் நிர்வாக அதிகாரிகள்லாம் கலந்துக்கிட்டாங்களாம். அதில் ஆவின் இந்த மாதிரி செய்ய முடியுமாங்கிறத கூட நாங்கள் வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம், அதுக்கான முடிவுலாம் வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. கொள்முதல் விலை வெளி மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குறப்ப 570 ரூபா இருக்கு, ஆனால் நாங்கள் வாங்குறப்ப 460.50 காசுக்கு தான் நாங்கள் வாங்குறோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தரவுகள் எடுத்து வந்து பேசுறாங்க. ரெண்டாவது, இன்னும் அதுக்கான டெண்டர் இன்னும் விடவே இல்லை, விடுறதுக்கு முன்னாடி எப்படி ஊழல் ஊழல்னு இவர் சொல்ல முடியும், உள்ளிருந்து யாரும் சொல்றாங்களா இல்லை வந்து பேசுறதுக்கு முன்னாடி இவரா வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் மாசத்துடைய பதட்டம் ஆயிட்டாருங்கிறது தெல தெரியும். இன்னைக்கு அதுக்கு மறுபடியும் ஒரு கவுண்டர் இது கொடுத்துருக்காரு, நான் வந்து ஒரு துறையை பத்தி வந்து பேசணும்னா மாசு ஏன் அவரா வந்து ஆஜராகிறாரு, ஸோ அவர் தான் வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து திட்டம் போட்டு கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணாமலை இப்ப பேசியிருக்காரு. சரி, நே கர்ப்பிணி பெண்கள் வளர்ச்சி நிறுவனமா மாறிட்டு இருக்கு. முதல் கால் மணி நேரம் ஆன்லைன்ல காமிக்குதான் டெண்டர் வந்தோடனே, அதுக்கு பிறகு வந்து டஸ்ட் பிஸ் அது காணாம போயிடுது. எல்லாமே பார்த்தோம்னா ஜி ஸ்கொயர் நிறுவனம் சார்ந்த ஆட்களுக்கு தான் அந்த டெண்டர்கள்லாம் போகுது அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சொல்லிட்டு, கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள்லாம் அப்ரூவல் ஆயிருக்கு, நிலங்கள்லாம் அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வந்து வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் அமைச்சர் முத்துச்சாமி வீட்டு வசதித்துறை அவர் தான் வந்து காரணகர்த்தாவா இருக்காரு, கூடிய விரைவில் அவர் வந்து இதில் மாட்டிக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக எனக்கு மேலே நீங்கள் நோட்டீஸ் அனுப்பினீங்கன்னா நான் வழக்க சந்திக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற ஓப்பன் சேலஞ்சும் விட்டுருக்காரு சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, திமுக அமைச்சர் வந்து அன்பரசன் வந்து இவர் வந்து பொறுக்கின்னு திட்டினாப்புல அண்ணாமலையை, உடனே அதுக்கு சொல்லியிருக்காரு, நான் வந்து பொறுக்கி தான் திமுகவுடைய ஊழல்களை பொறுக்கி வன்முறையை பொறுக்கி திமுக அராஜகத்தையெல்லாம் வந்து பொறுக்கி மக்கள் மன்றத்தில் வந்து வைக்கிறேன்ல, அதனால நான் வந்து பொறுக்கி தான் அந்த பொறுக்கி வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு, நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து பாஜக தலைவர் இல்லை பொறுக்கிங்கிற மாதிரி அண்ணா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆளாளுக்கு வந்து சினிமா பஞ்ச டயலாக பேசினா, சினிமாக்காகவே என்ன பஞ்ச டயலாக் பேசுறவர் மதுரை ஆதீனம் இதுக்கு முன்னாடி இருந்தவர், இப்போ இருக்கக்கூடிய மதுரை ஆதீனமும் வந்து பேசியிருக்காரு. விஜய் வந்து வாட்டு வாட்டுன்னு வாட்டியிருக்காரு, பிள்ளையாரை பத்தி ஒரு இடத்துல வந்து தவறாக சித்தரிச்சிருக்காரு விஜய், அதனால விஜய் படங்கள்
பார்க்காதீங்க. அதே போல என்னுடைய யோசனை என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறை இருக்குல்ல, அதை வந்து கலைச்சிட்டு அதை ஃபுல்லா கண்ட்ரோல்ல நீதிபதிகள்கிட்ட கொடுத்துட்டோம்னா நாட்டில் சுபிச்சமா பல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காரு. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு பாரதியார் பாடியிருந்தார். இப்பெல்லாம் வந்து பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு வந்து பாடலாம். செந்தமிழ் நாடுன்னு போதினிலே டாஸ்மாக் பார் வந்து பாயுது காதி நிலைங்கிற அளவுக்கு டாஸ்மாக் செழிச்சு வளருது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து தான் ஒண்ணே வந்து இதெல்லாம் வந்து ஏன் ஒரு ஆதீனம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கலாம் வந்து கேட்கலாம். ஆதீனம்ங்கிறது வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு இல்லை, அரசியலும் பேசலாம் அதிரடியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரிஹர ஞான தேசிக சுவாமிகள் அவர் தான் வந்து இந்த மதுரை ஆதீனம் அவர் வந்து பேசியிருக்காரு இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காரு. இதுக்கு வந்து கே பாலகிருஷ்ணன் வந்து மதுரையில வந்து பேட்டியே கொடுத்துருக்காரு. நான் மதுரையில தானே பேசினாரு ஆதீனம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முஸ்லீம்களை பத்தியும் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு ஆதீனம். அதுக்கு கே பாலகிருஷ்ணன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, முஸ்லீம்கள் தேச விரோதிகள் கம்யூனிஸ்டுகள் தேச அக்கறை இல்லாதவர்கள் போன்று மதுரை ஆதீனத்துக்கு பேச என்ன உரிமை இருக்கிறது, ஆதீனம் அரசியல் பேசலாம்னா இஸ்லாமியர்கள் தேச விரோதிகள் என பேசுவது என்ன விதமான அரசியலுங்கிற மாதிரி ஒரு கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஆனா ஆதீனம் வந்து மதுரை ஆதீனம் வந்து போற போக்கு இருக்குல்ல, அவருக்கு என்ன சொல்றது, நாக்கு வந்து வேற மாதிரி ஸ்பிஷ்டாகி வேற மாதிரி பேசிட்டு இருக்கு. இன்னொன்று என்னென்னா, சு வெங்கடேசன் இருக்கார்ல மதுரை எம்பி, அவர் வேறு சொல்லியிருந்தார் போல மதுரை ஆதீனம்லாம் வந்து யாசகம் பெற்று சாப்பிடலாம் இந்த மாதிரி கருத்து சொல்கிறதுக்கெலாம் ஏதோ சொல்லிட்டாரு. ஏன் ரூம்க்கு வர்றீங்களா, என்னுடைய வீட்டுக்கு வரீங்களா, ஆதீனமுடைய மடத்துக்கு வரீங்களா, நான் என்னென்ன தினசு தினசா சாப்பிட்றேன் தெரியுமா, உணவு எப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா, என்னையை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமியாருங்கிறதே மறந்துடுறாரு. இல்லைண்ணே, ஆக்சுவலி சாமியார்கள் எல்லாமே முற்றம் திறந்தவர்கள், போற்றுவார் போற்றட்டும் துற்றுவார் தூற்றட்டும்னு அமைதியாக இருப்பாங்க. ஆக்சுவலி நம்மளே தூற்றினோட அமைதியாக நினைக்கிறோம். ஒரு சாமியார் என்னன்னா, ஜியர் சோடா பாட்டில் எனக்கும் வீச தெரியும்னாரு. இவர் என்னடானா, நான் அதிரடியும் பேசுவேன் அரசியலும் பேசுவேங்கிறாரு. என்ன நாடு வந்து எங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே தெரியல. அரசியல்வாதிகள்லாம் இப்படி அடாவடி பண்ணுவாங்கன்னா ஆன்மீகவாதிகளே இப்படி வந்து பேச ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது, பின்ன மன அமைதி தேடி மக்கள் எங்க தான் போவாங்க, இங்கே போவாங்க, கஷ்டம் கஷ்டம்தான். சரி ஓகே, நான் இன்னொரு விஷயத்துல கஷ்டம் தான் படணும் தெரியும். இந்த கொரோனா அலை இருக்கிற நான்காவது அலை எட்டி பார்த்து விட்டதா இந்தியாவுக்குங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா மும்பையில பல பிரபலங்களுக்குமே இந்த கொரோனா தொற்று தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கு. ஷாருக் கான் ஏற்பட்டிருந்தது, அப்புறம் கார்த்திக் அவருக்கு வந்து ஏற்பட்டிருந்தது, கத்ரினா கைஃபுக்குமே கொரோனா அங்க மும்பையில. அதே மாதிரி டெல்லியில பாக்குறப்ப சோனியா காந்தி பிரியா காந்தி அவங்களுக்கும் இந்த கொரோனா தொற்று தமிழ்நாட்டிலயுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா, இந்த உருமாறிய கொரோனா சொன்னாங்கல்ல, B1 ல இருந்து B5 வரைக்கும், B4 B5 அது வந்து டெட்லி கிடையாது அப்படின்னாலுமே அது வந்து வீரியமாகி அதாவது வேகமாக பரவக்கூடியது. 12 பேருக்கு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்லேயே மா சுப்பிரமணியன் ஒரு ஃபங்க்ஷன்லேயே சொல்லிட்டாரு. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். ஏன்னா மாஸ்க் கட்டாயம் இல்லை அப்படின்னா கூட இன்னும் மாஸ்க் நிறைய பேர் அணிஞ்சிட்டு தான் இருக்காங்க. மாஸ்க்கு நிச்சயம் வந்து அணிஞ்சிக்கலாம், ஏன்னா அது வந்து வேகமாக பரவக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு 12 வரும், டக்குன்னு 100 வரும் அப்படிங்கிறப்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கப்பங்கிறப்ப திருப்பி 100 அலையெல்லாம் நம்ம பொருளாதாரம் தங்கவே தாங்காது. RBI சொல்லியிருக்கனே, இந்த கொரோனாவால் பொருளாதாரம் நலிஞ்சு போச்சு இல்லை, அதெல்லாம் மீண்டதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகுமா. ஓ, அதுக்குள்ள நிர்மலா மேடமும் அண்ணாமலையும் மோடி வந்து வளர்ச்சி பாதையில் நாட்டை கொண்டு போய்கிட்டு இருக்கிறார், கொரோனா அந்த இதெல்லாம் தாண்டி மேலே முன்னேறிட்டு இருக்குன்னுலாம் சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் உண்மை இல்லைவா, உண்மை இல்லையா? இல்லை போலயே. ஆனால் வந்து இன்னைக்கு பாஜக வேற 100 விஷயத்த பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நாணயம்லாம் வேற ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு காயின்லாம் உடனே வந்து இந்த முத்து படத்துல வந்து ரஜினி இப்படி போடுவார்ல, அந்த மாதிரி வந்து காயின்லாம் வெளியிடுறாரு பாருங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ரூபாய் நோட்டு இருக்குல்ல, ரூபாய் நோட்டுல வந்து தேச தலைவர்கள் தேசத்துக்காக பாடுபட்டவர்களுடைய முக்கியமான படங்கள்லாம் வந்து இடம் பிடிக்கும் சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய படமும், அப்துல் கலாம் நமக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர் அவங்களுடைய படத்தையும் வந்து உள்ள சேர்க்க போறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா RBI மறுத்துருச்சு இப்ப, அது வதந்தி யாரோ வாட்ஸ்அப் பாயர்கள் கிளப்பி விட்டாங்க, அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த திலீப் டி சஹானி அப்படிங்கிறவர் தான் இதெல்லாம் டிசைன் பண்ணுவாராம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எது எப்படியோ அந்த வாட்டர் மார்க்ல காந்தி இருப்பாரு, அதுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நீங்க பதறாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லி. வாட்டர் மார்க்ல மட்டும் தான் காந்தி இருப்பாரா? ஆமா, அதனால இருக்காரு காந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றது என்னமோப்பா. நாட்டில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா செய்தி. மாணவர்கள் சொல்றாங்க, உன்னை எக்ஸாம் அப்ப வர சொன்னா ஹாலிடே அப்ப வந்து நிக்கிற அப்படின்ட்டு கடுப்பா. நேத்து வேற கேட்டிருக்காங்க, ஏன்னா ஸ்கூல் வந்து 11ஆம் தேதி ஓபன் பண்ண போறதா சொல்லிருக்காங்கல்ல, 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும்
உடனே வந்து கொஞ்சம் தள்ளி போகுமான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தள்ளிலாம் போக 13ஆம் தேதி வந்துருவேன் இருக்காங்க. ஆமாம், ஆனால் வெயில் உக்கிரமாக இருக்கிறதுனால அந்த 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து விடுப்பு நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணுறாங்களா மழை அடிக்க போதுன்னு இருக்காங்கண்ணே. 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யுன் இருக்காங்க. அதெல்லாம் நம்புறேன். வெயில் அடிக்குங்க. சென்னை வானிலை நிலையம் சொல்கிறத சரி, வானிலை வானிலை சென்னை வானிலை நிலையம் ஓகேவா. பணமும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றுதான், வரதும் தெரியாது போறதும் தெரியாது. அதான் மன்னிப்பு கேட்டோம், இல்ல சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு இருந்தா அமைதியா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், மறுபடியும் மன்னிப்பு கேட்டுடுவேன். இருக்கும் திமுக அரசின் நடவடிக்கை சொல்வது ஒன்று செய்வது ஒன்று போல் உள்ளது. ஓபிஎஸ் ஒரு இடத்தில் ரெய்டுன்னு சொல்லிட்டு வேற இடத்தில் ரெய்டு விடுவதை சொல்றாரோ, மேபி இருக்கலாம். அவார்டு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டு பேர் சொல்கிற கருத்துனால பாருங்கள் யார் எங்கேருந்து சொல்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒருத்தர் வந்து நூர் சர்மா தேசிய செய்தி தொடர்பாளர், இன்னொருத்தர் டெல்லியுடைய பாஜக செய்தி தொடர்பாளர். இந்த ரெண்டு தொடர்பாளர்களும் தான் பிரச்சனைக்கு மூல காரணங்கள். செய்தி தொடர்பாளர்களில் எந்த மாதிரியான ஆட்களை வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இருந்திருக்காங்க. முன்னாடியே பேசுறப்பே தூக்கிருக்கலாம் ஏற்பட்டிருக்கு. ஆமாம், கொஞ்சமாவது பார்த்து பேசியிருப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா, நீங்க பேசுங்க நான் பேச விட்ட மாதிரி தானே இருக்கு. இப்போ என்ன எதிர்கட்சிகள் சொல்றாங்க, ஆமா 200 வருஷ பாரம்பரியமிக்க அந்த கடிகாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லுவார்ல, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி நேசம்பண்ணி அது மாதிரி வந்து பதறி போய் நிற்கிறாரு பிரதமர் மோடி. ஏயா இப்படி பண்ணீங்க, அப்ரசண்டிகளா கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்களையா அப்படின்னு சொல்லிட்டு சத்த சும்மா இருங்கய்யா, அதான் வந்து அவார்டா கொடுக்குறோம் இன்னைக்கு. அந்த நேசமணி மாதிரியே வந்து பேசுறாரு, சத்த சும்மா இருங்க ஐயா மோடி பதறப்புல. மோடி ஆமா, மோடிக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துட்டு விடைபெறுவோம். நன்றி நன்றி நன்றி. வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல படிங்க. உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.